மெய் உணர்தல். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் மானா பிறப்பு. மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசு அரு காட்சியவர்க்கு. மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐந்து புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த ஐந்து வகை உணர்வும் முற்றுப்பெற்ற போதிலும் பயன் இல்லை. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையதாய் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வாகும். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரானெறி. கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவர். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென எண்ண வேண்டா. பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறவி துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முத்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்று அழித்து சார்தரா சார்தரும் நோய். எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடையா. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வாராமற் கெடும்.